மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். தங்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. பொறியியல் கலந்தாய்வுக்கு பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 100,000 கடந்துள்ளதாக தகவல். பிணை கேட்டு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் ஆவணங்கள் ஒப்படைப்பு, அமலுக்கு வந்தது தேர்தல் விதிமுறை. தென்பெண்ணையாற்றில் வெள்ளம் காரணமாக கோதண்டராமர் சிலை பெங்களூரு செல்வதில் தாமதம். இந்துக்கள் கமலுக்கு செருப்பால் அபிஷேகம் செய்வார்கள் என விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் வேதாந்தம் பேச்சு. இந்து மதத்திற்கு எதிராக பேசி வருவதாக கமல்ஹாசனுக்கு மன்னார்குடி ஜீயர் செண்டலங்கார செண்பக மன்னார் கண்டனம். பொதுக்கூட்டத்தில் அரசியல் கட்சியை விமர்சித்த வழக்கில் திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியத்துக்கு பிணை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் வான்பரப்பில் இந்திய வானூர்திகள் பறக்க விதிக்கப்பட்ட தடை வரும் 30 வரை நீட்டிப்பு. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.